இனிய தமிழ் உள்ளங்களுக்கு லவ் ஃபார் ஃபுட் சேனலின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம சட்டுன்னு 3 நிமிஷத்துக்குள்ளார ரெடி ஆகக்கூடிய தக்காளி சட்னி பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பெரிய வெங்காயம் நல்ல ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி பழம் நல்ல பெரிய பழமாக 3 பழம் எடுத்திருக்கேன். சின்ன பழம் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு 5 பழம் போட்டுக்கலாம். தக்காளி பழம், மிளகா வத்தல் ஒரு 5 மிளகா வத்தல் நான் எடுத்துருக்கிறேங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்ப்பேன். உங்களுக்கு நல்லா சுல்லுன்னு காரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு 2 மிளகா வத்தல் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். துளியூண்டு புளி இது போட்டோம்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கணும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதில் ஸ்டவ்வில் ஒரு வாணல் வச்சுக்கிட்டு வெங்காயம் தக்காளி பழம் எல்லாமே வதங்கிறதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காயட்டும். ஃபஸ்ட்டு எண்ணெயில் மிளகாய் வத்தல் போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா வறுக்கணும். அப்புறம் அது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். நல்ல ஒரு 1 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு சின்னூண்டு பீஸ் புளி அதையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட ஒன்றா நாம் தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறோம். தக்காளி பழத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அந்த தக்காளி பழம் நம்ம பீஸாக கட் பண்ணதே தெரியல, நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய தக்காளி சட்னி ரெடி. இப்போ நம்ம நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதுக்கு இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளிப்பு வேணுன்றவங்க கொடுத்துக்கலாம், வேணான்றவங்க இதோடைய கூட அப்படியே வச்சு. இப்போ கொடுக்கறதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 1 கால் ஸ்பூன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே உளுந்தம்பருப்பு அது 1/2 ஸ்பூன். உளுந்தம்பருப்பு லைட்டாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ நம்ம ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை எப்பயுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சட்னியோடு சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க நம்மளுடைய அருமையான நல்ல புளிப்பாக காரமான நம்மளுடைய தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்பப்போ வரும்.